வணக்கம் மாணவர்களே, இன்று 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய காணி நிலம் அந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். இந்த காணி நிலத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதியார். பாரதியாருடைய கனவு இல்லம் எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு வீடுனா எப்படி இருக்கணுன்றதை அவருடைய கற்பனையில் எழுதின பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாரதியாரை பற்றி பள்ளி புத்தகங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 6th புக்கில் பாரதியாரை பற்றி கொஞ்சம், அதுக்கப்புறம் 10th காற்றேவான்ற பாடத்தில் கொஞ்சம், அதுக்கப்புறம் 11th அவர் ஒரு இதழாளர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தான் இருக்குது. பள்ளி புத்தகத்தில் கொஞ்சம் டீட்டெயில் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பாரதியாரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாரதியாரினுடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். இவர் பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 11/12/1882. இவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 11/12/1882. இவர் 1882 பிறந்திருப்பார். 1879 பெரியார் பிறந்திருப்பார். 1891 பாரதிதாசன் பிறந்திருப்பார். இப்போ இந்த காலகட்டங்களில் பிறந்தவங்கள ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் மறக்காது. இவர் ஊர் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்திருக்கார். பெற்றோர் வந்து சின்னச்சாமி லக்குமி அம்மையார். இவருடைய மனைவி பேர் வந்து செல்லம்மாள். சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாட்டுக்கோறு புலவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி, தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்கிறாங்க. இவருடைய பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா சுதேசமித்ரன்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. பாரதியார் தொடங்கிய தமிழ் வார இதழுக்கு பெயர் வந்து இந்தியா. இது வந்து ஒரு டெட்டு கொஸ்டின். 2013 எக்ஸாமில் வந்து இந்தியா அப்படின்ற இதழ் வந்து வார இதழா மாத இதழா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வார இதழ், மாத இதழ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாரதியார் தொடங்கிய ஆங்கில இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலபாரத் வந்து ஆங்கில இதழ். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னா ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு இதெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாடு, மொழி, இறை, பெண்மை இந்த பாடு பொருள்களை நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய பாடல் அடிகளில் சிறந்த அடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் அப்படின்ற பாடல் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், காணி நிலம் வேண்டும், பராசக்தி, காணி நிலம் வேண்டும், இந்த மாதிரி நல்ல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் தொடர்புடைய இவருக்கு சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாரதியாருக்கு பிடித்த ஆங்கில கவிஞர் யார் அப்படின்னா செல்லி தான். இவர் வந்து இவருக்கு ரொம்ப பிடித்த கவிஞர். அவர் வந்து தன்னை வந்து செல்லிதாசன், நான் செல்லிதாசனுக்கு அடிமைன்ற அர்த்தத்தில் செல்லிதாசன் இவர் தன்னைத்தானே அழைத்து கொள்வார். பாரதியார் விரும்பி படித்த நூல் அப்படின்னா காளிதாசருடைய சாகுந்தலம் தான் விரும்பி படிச்சிருக்காரு. பாரதியாருடைய முப்பெரும் படைப்புகள் என்னென்னா குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது மூணும் இவருடைய முப்பெரும் பாடல்கள்னு சொல்லுவாங்க. பாரதியார் தந்த பெண்ணுரிமை காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாஞ்சாலி சபதம் தான். பாஞ்சாலி சபதம் வந்து 5 சர்க்கங்களை கொண்டது. அப்புறம் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன். இப்போ பாரதியாரை பற்றி நிறையா பார்த்தாச்சு. இவரை வந்து எட்டயபுர மன்னரால் பாரதி அப்படின்னு பட்டம் வழங்கப்பட்டார். 11 வயதில் அதாவது 6ஆம் வகுப்பு படிக்கிற வயது 11 வயது. 11 வயதில் இவர் வந்து பாரதின்ற பட்டம் வாங்கியிருப்பார். பாரதின்ற பட்டம், பாரதின்ற பட்டத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் கலைமகள்னு அர்த்தம். பாரதினா கலைமகள். சரி, இவரை பற்றி தெரிஞ்சிட்டோம் நிறையா. அடுத்து பாடலை பார்த்துடலாம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். காணி நிலம் வேண்டும் அப்படின்றத பாரதியார் பாடிட்டார். இப்போ காணி நிலம் அப்படின்னா என்ன அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 சென்ட் தான் காணி நிலம் அப்படின்றாங்க. இதில் என்ன அளவு, 9th தமிழ் புக்கில் என்ன அளவு அப்படின்னு சொல்லி காணி நிலத்துக்கு 1/80 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 80ல் ஒரு அளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த எண் அளவு அப்படின்றது 9th புத்தகம் படிக்கும்போது இந்த முந்திரி, அரைக்காணி, காணி, கால் வீசம், அரைமா, அரை வீசம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் படிச்சுக்கணும். இப்போ இதில் எதுகை மோனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் அடியில்
காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்றது ஃபஸ்ட்டு லைன். காணி நிலம் வேண்டும் அங்கு அப்படிங்கும்போது அது செகண்ட் லைன். ஃபஸ்ட்டு லைனில் நம்மளுக்கு எதுகையோ மோனையோ வரலை. ஃபஸ்ட்டு லைன் வந்துச்சுன்னா அது சீர் எதுகை சீர் மோனை அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் லைனை நம்மளுக்கு வராததுனால ரெண்டாவது லைனும் சேர்த்து வந்திருக்கிறதுனால ரெண்டு லைன் சேர்ந்தது ஒரு அடி. ஒரு அடியில் பார்க்கும்போது நம்மளுக்கு சீர் எதுகையும் வந்திருக்கு, சீர் மோனையும் வந்திருக்கு. இந்த மாதிரி பாடம் படிக்கும்போது நம்ம ஒரு செய்யுள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இலக்கண குறிப்பு, எதுகை மோனை, அதில் என்ன அணி வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்த வீடியோஸில் நிறையா தகவல்கள் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.